ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் பிஎன் ரவி, வேர்ல்ட் மலையாளி கவுன்சில் இந்தியா ரீஜன் த பிரசிடெண்ட். இன்றைக்கி இங்கே இது 13th பைனியல் கான்ஃபரன்ஸ், 2 வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கணும் கான்ஃபரன்ஸ் தான் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர் ப்ரோவின்ஸ் தான் இது இந்த மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. வேர்ல்ட் மலையாளி கவுன்சில்னு சொல்லும்போது லோகம் உலகத்தில் எல்லா மலையாளிஸையும் ரெப்ரசன்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். மோர் தென் 62 கண்ட்ரீஸ் நம்ம ப்ரோவின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு கண்ட்ரீஸில் சொல்லும்போது வந்து ஒரு இடத்து வந்து ப்ரோவின்ஸ்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து கிளப்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோவின்ஸ், அதை அந்த லொக்காலிட்டியில் எல்லோரையும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு. இது ஏன் கூட்டமைப்பு ஏன் இருக்குதுன்னு சொன்னால், உலகம் ஃபுல்லாக இருக்கிற மலையாளிஸ் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு, இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, அவங்கவுங்க பிரச்சனைகள் என்னென்னு சொல்கிறதுக்கும் கோரிக்கை, அதுக்குள்ள நடவடிக்கைகள் என்னென்ன கவர்மெண்ட்டும் மற்ற இடத்துக்கு எல்லா இதுவும் ஒரு ஒரு நோடல் பாயிண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதோடு சேர்ந்து எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த நாட்டில் நம்ம ப்ரோவின்ஸ் இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு என்னென்ன சேவை, மலையாளிகளுக்கு சேவை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சேவை பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதோடு சேர்ந்து நம்ம அந்த பிரச்சனைத்துக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் கூட, இப்போ 2015 சென்னையில் வந்து பெரிய சுனாமியில் ஃப்ளட்டு வந்துச்சு. நிறைய மக்களுக்கு வந்து இடம் வீடெல்லாம் போயிடுச்சு. சென்னை ப்ரோவின்ஸ், வேர்ல்ட் மலையாளி கவுன்சில் இருந்த சென்னை ப்ரோவின்ஸ் 149 வீடு கட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு வீடு போலும் மலையாளிகளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சர்வீஸ்னு சொல்லும்போது அந்த லொக்காலிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறவங்க, எவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோங்க, அவங்களுக்குள்ள சேவை திட்டம், அவங்களுக்கு என்ன வேண்டியதோ அது தெரிஞ்சு பண்ணுறதுக்கு தான். அது மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா இடத்தும் இப்போ இது வந்து இந்தியாவில் நடக்கணும் ரீஜியல் கான்ஃபரன்ஸ். ஒரு ரீஜியன் 6 ரீஜன் நமக்கு இருக்குது. இந்தியா இருக்குது, மிடில் ஈஸ்ட் இருக்குது, ஃபார் ஈஸ்ட் இருக்குது, யூரோப் இருக்குது, அமெரிக்கா இருக்குது. இந்த இந்தியா ரீஜனுக்கு இருக்கிற கான்ஃபரன்ஸ், இந்தியா ரீஜனில் மட்டும் உள்ள ஒஃபீஷியல்ஸ் எல்லோரும் வந்து புது ஒஃபீஷியல் நாளைக்கு வந்து தெரிஞ்செடுப்பாங்க. அவங்க உள்ள கொண்டாட்டம் மொத்தம் எல்லாம் இன்றைக்கி தான். இந்த மெயினாகிட்டுள்ள அஜெண்டாஸ் என்னென்னு சொன்னால் கூடிய அதுக்குள்ள ரிப்போர்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி உள்ள ரிப்போர்ட்டு அதெல்லாம் நம்ம இதில் தான் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி என்னென்ன கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதில் வந்து கேரளா கவர்மெண்ட் இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து நிறைய ஆளுங்க நமக்கு வெளியூர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு